தெற்கு மற்றும் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் நிவர் புயலாக வலுவடைந்து அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய கூடுதல் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து 25 தேதி பிற்பகலில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று கூறினார். சென்னைக்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவித்த அவர் கடலோர மாவட்டங்களில் நாளை மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25 தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26 தேதி வரை மழை பெய்யக்கூடும். புயல் காரணமாக நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்.